சிவாய நம பைரவாய நம வணக்கம் அன்பர்களே இன்று துர்க்கை அம்பிகையின் வழிபாட்டின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் துர்க்கை என்பதற்கு வெல்ல முடியாதவள் என்று பொருள் நாம் வாழ்க்கையில் தசாபுத்தி சரியில்லாத காலங்களில் ஜாதக ரீதியாக பாவ கிரகங்களின் சேர்க்கைகள் ஏற்படும் கோச்சாரத்தில் தீய கிரகங்களின் சேர்க்கைகள் ஏற்படும் நாம் மிகுந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பாவ கிரகத்தினுடைய தசாபுத்திகளோ ஆறாம் இடத்து அதிபதியின் தசாபத்திகளோ வரும்போது நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுகின்றது இந்த காலகட்டங்களில் இந்த துர்க்கை அம்பிகை வழிபாடு என்பது மிகுந்த சிறந்த நிவாரணியாக அமைகிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டில் குடும்ப பிரச்சனை கண்டிஷ்டி பாதிப்பு செய்வினை கோளாறுகள் அப்புறம் வந்து எதிரி பாதிப்பு எதிர் இருந்தாலும் இந்த துர்க்கை அம்பிகை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எந்த தடைகளும் வராது இது ஒரு உண்மையான விஷயம் நீங்கள் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை தான் தொடர்ந்து முக்கியம் துர்க்கை வழிபடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது முழுசாக அம்பாள் மேலே நம்பிக்கை வைக்கணும் இந்த நம்பிக்கை வச்சு இந்த வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக அம்பாள் நல்லது அருள்வாள் சரி எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகால நேரம் அப்படிங்கிறது உகந்த நேரம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் சிறப்பானதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் வரக்கூடிய ராகு காலத்துலையும் வழிபடலாம் ராகு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இந்த துர்க்கை அம்பிகை வழிபடக்கூடிய காலமாகும் இந்த காலகட்டத்தில் இந்த அம்பிகையை வழிபடணும் சரி எப்படி வழிபடணும் அப்படின்னா தனித்து இருக்கக்கூடிய அம்பாலோ அல்லது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாலோ வழிபடலாம் சரி முதல்ல ஆலயத்திற்கு போனோனையே கால்களை சுத்தமாக கழுவிடணும் கோவில் வாசலில் பைப்பு இருக்கும் அல்லது வேறு ஏதாவது நீர்நிலைகள் இருந்தாலோ காலை சுத்தமாக அலம்பிண்டு அதுக்கப்புறம் போய் போயிட்டு விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டு நெய் தீபம் போட்டுட்டு பலிபீடத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த துர்க்கை அம்பாள் சன்னதியில் எலுமிச்சம்பளம் தீபம் போடலாம் அப்படி இல்லைன்னா சாதாரண விளக்குலேயே நெய் தீபம் போட்டு வழிபடலாம் வழிபட்டுட்டு அம்பால்கிட்ட போய் பூ செவ்வாறு பூ அதாவது நம்ம வீட்டிலே கட்டி அணி எடுத்துகிட்டு போன பூவாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த பூவை அம்பால்கிட்ட போய் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டுனா அர்ச்சனை பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நல்லா மனமுருகி அம்பால்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் சரிங்களா மனசில் உள்ள குறைகளெல்லாம் அம்பாள் முன்னாடி சொல்லிவிட்டு வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அதாவது எந்த ஆலயத்துக்கு போனாலுமே சரி அந்த ஆலயத்துடைய மூர்த்தினுடைய நெனைப்பு தான் இருக்கணும் அதாவது அந்த ஆலயத்தினுடைய சுவாமியோட நினப்பு மட்டும்தான் நமக்கு இருக்கணும் வேறு எந்த நினப்புமே நம்ம மனசில் ஓடக்கூடாது சரிங்களா இப்படி ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சுவாமி கும்பிடும் சரி இந்த துர்க்கை அம்பாளுக்கு முன்னாடி போய் நின்று தன்னுடைய குறைகள்லாம் மனசில் நினச்சி கண்ணீர் விட்டு அழலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா துர்க்கு வழிபட்டுட்டு திருநீர் பிரசாதம் வாங்கிக்கிட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் எப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம் இருபது நிமிஷம் உட்காந்துருத்து உட்காந்துருக்கப்போ என்ன செய்யணுன்னா அம்பாளுடைய நாமாவளிகளை சொல்லலாம் சரிங்களா சகஸ்கரநாமம் சொல்லலாம் லலிதா சகஸ்கரநாமம் சொன்னால் இன்னும் விசேஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் சாதாரணமாக முடிஞ்சப்பே ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லலாம் அம்பாளுடைய நாமத்தை ஓம் துர்க்கை அம்பிகையே நமகா துர்க்கை அம்பிகே நமக அப்படி சொல்லலாம் துர்க்கை அம்பாலே போற்றி அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒரு ஒம்பது வாரம் இந்த மாதிரி வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் என்ன மனசில் கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை அத்தனையும் அந்த அம்பால் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ண பண்ணி கொடுப்பா சரிங்களா இதில் வித சந்தேகமும் கிடையாது முக்கியமாக இதில் நம்பிக்கை தான் முக்கியம் அம்பாள் மேலே பாரத்தை போட்டு கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் போய் சொல்லுங்கள் அம்பாள் நிவர்த்தி ஆகிடுவா அடுத்த அதே மாதிரி அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடலாம் காத்தியாயநாய வித்மகே கன்னியகுமாரிஸ்வ தீமகே தன்னோ துர்க்கி பிரச்சோதையா இந்த மந்திரத்தை ஒன்பது முறை துர்க்கி ஆலயத்திற்கு சென்று சொன்னால் மிகுந்த நன்மையான பலன்களையெல்லாம் இந்த அம்பாள் நடத்தி வைப்பால் அனைவரும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் பைரவாய பைரவாயினம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த சந்தேகம் இருந்தாலும் சில கமான் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி